தோண்டு தடத்தவ மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி மற்றும் கனியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் சூப்பர் சமயா. அதாவது கனி, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஷோக்கு பயங்கரமா ஒரு பிரைட்டான ஒரு பர்சன் தான் வரப்போறாங்க. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கலகலன்னு வச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க. அதேதான். அதாவது வந்து சிரிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கியூட்டா வந்துட்டு பேசுவாங்க. அதாவது அவங்களோட ஒரு டைலாக் வேற லெவல் ஃபேமஸ். சாகிறதுன்னு முடிவு ஆயிடுச்சா, தூக்கல மாட்டி சத்தானா, இல்ல ராலியில விழுந்து சத்தானா? வாய மூச்சு மூ எடுத்து பாடுறேன், கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்காம. எனக்கு பிடிக்காது, நான் வேற மாதிரி ஆயிடுவேன். நான் பார்க்கத்தான் அப்படி, அப்புறம் செய்யல வேற மாதிரி. என்ன கோமாளித்தனம் பண்ண போறேன்னு நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு 200 கிராம், நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 10 பல், பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, தக்காளி நறுக்கியது 3, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் 3 தேக்கரண்டி, கத்தரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் தேவையான அளவு, மொச்சைக்கொட்டை தேவையான அளவு, புளி தண்ணீர் 150 ml, தேங்காய் பால் 1 கப். அக்கா, நீங்க போட்ட ஆட்டம் பாட்டம் அடியில நீங்க சமைக்க வந்திருக்கீங்கன்றதையும் மறந்துட்டீங்க. நீங்க என்ன சமைக்க போறீங்கன்னு கேட்டா அதையும் சொல்ல மறந்துட்டீங்க. நீங்க சொல்றேப்பா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காவல, அவங்களுக்கு சொல்லணும்ல. அதாவது நம்ம ஊர் பக்கம் எல்லாரும் காட்டு வேலைக்கு போறவங்க, இன்னும் பார்க்க போனா விவசாய வேலைக்கு போறவங்க, உப்பு தொழில் வேலைக்கு போறவங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரிய உணவு தான் நான் இன்னைக்கு வந்து செஞ்சு காட்ட போறேன். என்ன அப்படின்னா, நேத்து செஞ்சா கூட கெட்டு போகாம இருக்கும். பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பரா இருக்கும். என்னன்னா, நெத்திலி கருவாட்டு குழம்பு, இதைத்தான் நம்ம இப்ப செய்ய போறோம். அப்படி என்னென்ன தேவைன்னு சொல்லி, என்னென்ன தேவை, அதாவது இது பேர் என்னமா, நல்லெண்ணக்கா, நல்லெண்ணெய் பத்தியா, உனக்கும் அவளுக்கு வித்தியாசத்தை பத்தியா, அவன் என்னன்னு என்னை மாட்டி விட்டுறான். அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, கடல் எண்ணெயா தேங்காய் எண்ணெயான்னு கேட்பாங்க. அவன் பத்தியா நல்லெண்ணன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா, நல்லவங்க நல்லெண்ணெய் தான்க்கா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட், என்னமா எவ்வளவு எண்ணெய் ஊத்துனக்கா? 2 குழி கரண்டி எண்ணெய் ஊத்தணும். ஐயோ, நல்ல ஸ்டூடண்ட் அதான் உனக்கு தெரியும். நீ சொல்லு அக்கா, அடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் கடுகு போடணும். என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அதனால வெயிட் இருந்துச்சு.
இங்கிலீஷும் எனக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, மக்களே தெரிஞ்சுக்கங்க, சீரகம் அக்கா ரொம்ப விருப்பப்பட்ட ஆசையா சமைக்கிறேன், இந்த சமையல் சூப்பராத்தான் வரும். வெந்தயத்தை போட்ட அதிகமா அதிகமா போட்டுறாத, நானே கஷ்டப்பட்டு என் சமையல் இந்த தடவையாவது பேர் வாங்கணும். எல்லாரும் இப்ப வந்து பச்சை மிளகாய் இது வந்து இப்படி கீறி போடணும், கீறாம போட்டீங்கன்னா சமையல் நல்லா வராது. அடுத்தது என்ன செய்யணும்னா, கொஞ்சமா கருவேப்பிலை அதிகமா போட்டுருக்கோம், எதையுமே அதிகமா போட்டு சூப்பருக்கா, அதை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா. இப்ப என்ன செய்யணும்னா, காட்டு வேலைக்கு போறவங்க நல்லா காரமா தான் சாப்பிடணும் கொஞ்சம். அப்புறமா சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்ப வேர்க்க வேர்க்க வேலை செய்யறவங்க டெய்லி இந்த சின்ன வெங்காயம் கண்டிப்பா சாப்பிடுவாங்க, வெயில சூட்ல காட்டுல போய் வேலை செய்யறாங்க, அதனால இந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு கேள்வி கேட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்துச்சாம். பூண்டு அந்த பச்சை மிளகாய் வத்தல் இது எல்லாமே இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். சரி அக்கா, இன்னொன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, என்னடா சொல்லுடா, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கண் ஆபரேஷன் எங்க அக்கா நடந்தது? அந்த கரண்டிய கொஞ்சம் அடிக்க வந்து சமையல் பண்றக்கடா ஏறா தக்காளி. ஓ கரண்டியா? வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கண் ஆபரேஷன் எங்க நடந்தது? எங்க நடந்தது எனக்கு என்னடா தேவையா, நானே அடுத்தடுத்து என்ன தின்னு அதை சொல்றேன் இதை சொல்றேன். சமையலுக்கு வந்தோம்னா அந்த வேலையை பாக்கணும். ஓ நீ இப்படிதான் சமையல் பண்றவங்களாம் கெடுத்து சமையல் கேட்க வச்சுட்டு. இல்லக்கா இல்லக்கா, நீ மட்டும் கேள்வி கேட்கும் போது நான் ஆன்சர் சொல்லலன்னா அதுக்கு அடிக்கிற, ஆன்சர் சொன்னாலும் ஏன்டா ஆன்சர் சொன்னு சொல்லிட்டு அடிக்கிற, நான் உட்கார்ந்தா அடிக்கிற, நான் சிரிச்சா அடிக்கிற, அப்புறம் நான் என்னதான்? நீ செய்யறது எல்லாமே தேவையில்லாததா இருக்கு, அதனாலதான் அடி வாங்குறேன். நாங்க தேவையான கேள்வியை கேட்கறோம். இந்த தக்காளியை சரிக்கா இப்ப நான் அடிக்கணும் உண்ணியே வணக்கம். இத மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். ஆமா இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன கேள்வி கேட்டு தொலைடா. அதான் கா உலகத்திலே வந்துட்டு ஐயா ஆபரேஷன் எங்க ஃபர்ஸ்ட் நடந்தது? ஐயா ஆபரேஷன் எங்க நடந்தது நான் சொல்லட்டா? கண்ணப்ப நாயனார் இருக்கார்ல, சிவபெருமானுக்கு முதல் முதல்ல கண்மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சார் அங்கதான். அக்கா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு பதில் சொல்லிருக்கீங்க தெரியுமா? இந்த கேள்வியும் அந்த அறிவாளி கேட்டா இருந்தானே என்கிட்ட கேட்டங்க. அக்கா அடிக்காதக்கா, இதனால அடி வாங்க முடியல. வாட வாட என்ன, நான் ஒரு காவியத்துல இருந்து கேள்வி, நீ ஒரு காவியத்துல இருந்து பதில் சொல்வேன். இங்க வா, சொல்ல மாட்டேன். உனக்கு இங்க மூல கடவுள் கொடுத்திருக்காருல, அது வேலை செய்யறதுன்னு கொடுத்திருக்காரு. இப்ப சுயமா பேசுறேன் சரிக்கா? சரி, எந்த ஊர்ல ஆபரேஷன் பண்ணாங்க சொல்லு. அதான் நீ ஒண்ணு சொல்லிட்ட, அதுக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒண்ணு அடிப்பேன். என்ன செய்யணும்னா, இப்ப எல்லாமே போட்டாச்சு, குழம்பு மிளகாய் தூள் எடுத்து கொட்ட போறேன். அதாவது அவங்க அவங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போட்டுக்கிட்டா போதும். இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா காயை அலசி தண்ணிய வடிச்சு, என்னெல்லாம் தெரியுமா, கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் இப்ப என்ன செய்யணும்னா, இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும்,
அக்கா இப்போ எங்களுக்காக வந்துட்டு இப்போ ஒரு ஏன்னா கனிக்கு வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு ஆக்டிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைன்ல இருக்கிற ஒரு டைலாக். செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளை. செவ்வாழை தோட்டத்தில் குரங்காடும் செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் சரிக்கா லாஸ்ட் சான்ஸ் கொடு. செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே. அப்புறம் எக்ஸ்பிரஷன் யார் சொல்லுவோம்? உங்க ஐயா வந்து சொல்லுவாரா? எதுக்கு எங்க அப்பாவெல்லாம் திட்டுறீங்க? இதோ இப்ப வரேன் பாருங்க. செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே. சரிக்கா இப்ப என்ன மாதிரி மூஞ்சி வைக்கணும்னு சொல்லுக்கா. வாடா போதும்டா, உனக்கு நடிப்பு கத்து கொடுத்தது போதும், நான் வந்து சமையல் பண்ணது போதும், சன் டிவி இந்த கதைக்கு ஆளானது போதும். இதுக்கு பேரு வந்து மொச்சைக்கட்டை. நிறைய பேருக்கு தெரியும். சும்மா தின்னாலே நல்லா இருக்கும் இல்லையா? எங்க ஊர் பக்கம் இந்த மொச்சைக்கட்டையை வந்து கூட்டு மாதிரி செஞ்சு கஞ்சி குட்டுக்கு குடிப்போமா, அது எல்லாரும் வழக்கமான ஒண்ணு தான். அதை வந்து நம்ம இந்த கருவாட்டுக்குள்ள போட போறோம். சாரி, கருவாட்டுக்குள்ள எப்பவும் தீபா அப்படிதான் கொஞ்சம் வளர்த்தீங்களே. அதில் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாங்க பாருங்க. அக்கா ஆனா புளி புளிக்க தான் செய்யும். அதையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் புளிய கொஞ்சமா ஊத்துறோம். போதும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது நல்ல புளி எல்லாம் கொதிச்சு குழம்போட கூடி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த குழம்பு பார்த்து, ஆமா அந்த நெத்திலி ஏரியா இப்போ அப்படி போடு. அது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல வேண்டியது, எப்பவுமே வந்து சுடுதண்ணியில் வந்து கருவாடை போட்டு வாஷ் பண்ணிடணும். நாங்களும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சது தான். நிறைய மண் இருக்கும், இதில் நிறைய மண் இருக்கும், அதனால நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கருவாடை போட்டுடலாமா? போட்டுடலாம். மணக்க மணக்க நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இப்ப கருவாடு கொஞ்சம் வேகட்டும். இப்ப ஊத்திரத கருவாடு வெந்ததுக்கு அப்புறமா பாலை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம்ல ஊத்தலாம். ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது, அதனால ஊத்திட்டு கொஞ்சம் நேரத்துல ஆஃப் பண்ணிடலாம். அதோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். சூப்பர். இப்போ நாங்க வந்துட்டு ஒரு நவரசாஸ் நாங்க வந்து சொல்றோம்க்கா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நடிக்க போறீங்க. அப்படியா? சரியா இருக்கு. டக்குன்னு சொல்லு. நீ சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சாரியில வந்து சித்தான தூக்க மாட்டேன். அக்கா இது அப்படியே வந்துட்டு கோபத்துல அப்படியே மாட்டிக்கிட்டான். சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லாரியில விழுந்து செத்தான தூக்க மாட்டிக்கிட்டு செத்தான எல்லாம் ஒண்ணுதானே. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. சிரிச்சீங்கனே. சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தாரில விருந்து செத்தால தூக்க மாட்டிக்கிட்டு செத்தாலும் ஒண்ணுதான் கருவாட்டு குழம்புக்கு நான் இறக்கல. ஊத்து ஊத்து. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். அடிச்சு கறக்கணும். ஆமா ஆமா. ஓகே ஊத்தியாச்சு. ஊத்தியாச்சு. சூப்பர். குழம்பு ஆஃப் பண்ணிடலாமா? சரிக்கா வெரி குட். இப்ப கருவாட்டு குழம்பு சாப்பிட போறது யாருன்னா, அருமை தம்பி. அருமை அடிச்சது கூட வலிக்கல. நீ எவ்வளவு வேணா அடி. கடைசியா நீ ஒண்ணு கேட்ட பத்தியா? ஆமா, என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தானே அவன் பேரன். அவன் யார்? அவன் அப்போ இவ்வளவு நேரம் நான் யாருமே தெரியாம தான் என் கூட நின்று ஷோ பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா, நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்க. நல்லா இருக்கணும். இப்ப சாப்பாடு போட்டு தம்பிக்கு நான் நிலாச்சோறு ஊட்டிடவா? அம்மாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பிள்ளைக்கு காட்டிடுவோமா? எப்பவுமே அம்மா தான் சாப்பிட மாட்டா, பிள்ளைக்குதான். பசியா இருந்தா தாய் ஒரு நாள் தாங்க மாட்டான்.
தவிச்சு போயிடுவா. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும். ஐயோ உனக்கு ரோச வந்துட்டா, உனக்கு தன்மானம் வந்துட்டா, ஐயோ உனக்கு சுருத்து வந்துட்டா. கண்ணுக்குள்ள போச்சு நீங்க பேசும்போது, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நெத்திலி கருவாடு இருக்கு, அந்த நெத்திலி இப்பதான் வாயில வைக்க, இப்ப சொல்லு போய். இந்த மாதிரி ஒரு நெத்திலி கருவாட நான் சாப்பிட்டதுல மாட்டேன். சரிமா, ரொம்ப சந்தோஷம். சன் டிவி நேயர்களுக்காக நான் அந்த கருவாட்டு குழம்பு சமைச்சிருக்கிறேன். எனக்கு இதை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்நேரத்துல சன் டிவி பாக்குற நேயர்களுக்கும், எனக்காக நேரம் ஒதுக்கி பார்த்த அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா, பின்னாடி கோட்டை இருக்குது. சோ இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஊரு புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையில சிக்னேச்சர் டிஷ் தான் வந்துட்டு நான் தேடி போறேன். ஏன் கூட நீங்க வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து சாப்பிடுவோம். Come on, let's go! ஸோ மாதிரி மக்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். புதுக்கோட்டையிலே வந்துட்டு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, சிக்னேச்சர் டிஷ்ஷு, முட்டை மாசை தான் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுவும் முட்டை மாசு வந்துட்டு எங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது, பழனியப்பா மெஸ்ஸுக்கு போங்க, வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பழனியப்பா மெஸ்ல இருந்து முட்டை மாசை தான் உங்களுக்கு நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க சேர்ந்து சமைப்போம், சூப்பரா சாப்பிடலாம். Come on, let's enjoy. வாங்க மக்களே. முட்டை மாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 4, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் 1, தக்காளி அரைப்பழம், கறி மசாலா ஒரு சிட்டிகை, மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, மஞ்சத்தூள் அரை தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு, மட்டன் குழம்பு 2 மேசை கரண்டி. ஐயா, இப்ப வந்துட்டு முட்டை மாஸ் வந்துட்டு நம்ம பண்றதுக்கு முன்னாடி பழனியப்பா மெஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷங்கள் ஆகுது? 42 ஆண்டு காலத்துல கடந்து போயிருக்கேன். சோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பழனியப்பா மெஸ் ஹோட்டல் மாசுக்கே ஒரு வரலாறு உண்டு. ஆமா, ஓகே, என்ன அது? ஏன்னா இந்த மாவட்டத்துல கேண்டியன் அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாசு எப்படி வந்துச்சுன்னா, உழைப்பாளர்களுக்கு எந்த டிஷ்ஷுமே இல்லாத போது முட்டை இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி இதுதான் இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி போட்டு அதை கிண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு உணவா தான் அதை பரிமாறி சாப்பிட்டுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சுவையா இருந்தோன்னே இது மக்கள் மத்தியிலையும் ஆரம்பிக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டில் அதை வந்து விலையிலையும் கம்மியாக கொடுக்கலாம் முட்டையை மாசை அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்கள் மத்தியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மக்கள் மத்தியில் பெரிய மாசை ஏற்படுத்தினால தான் அதுக்கு மாசுனே பேர் வந்துச்சு. ஸோ ஜனங்களே வந்துட்டு முட்டை மாசுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆமாம், கரெக்டா? ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாசான ஒரு டிஷ்ஷு முட்டை மாசை தான் நம்ம வந்துட்டு இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வந்துட்டு இந்த கடாயில் வந்துட்டு போட போகிறோம்? முதல்ல ஆயில் தான், முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கணும், வெரி குட், ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஆயில் நம்மளுக்கும் ஆயில் ரொம்ப முக்கியம். ஆமா, கடாய்க்கும் ஆயில் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப நாள்ல ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்படி அதுக்கு அடையாளமும் ரொம்ப முக்கியம். கரெக்ட், ஓகே, சூப்பர். சோ வந்துட்டு இது வந்து என்ன எண்ணெய்? நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் எவ்வளவு ஆட் பண்ணணும்? தேவையான அளவு, அதாவது இப்போ ஒரு 4 முட்டை அளவு தான் இப்ப செய்ய போறோம். 4 முட்டை அளவு. ஆமா, ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு தான் இப்ப நம்ம வந்து செய்ய போறோம். அடுத்து கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை அவ்வளோதான், அது வந்துட்டு பிஜிலி வெடி மாதிரி. ரைட்டு, ரைட்டில் வெடி. ஆனியன். ஆனியன், ஓகே. ஆனியன் வந்துட்டு எவ்வளோ? அதாவது 2 முட்டைக்கு இவ்வளோ போதும். இவ்வளோ போதும், அதாவது கை அளவு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆனியனாக போதும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆ, போதும் போதும். தக்காளி, டொமேட்டோ. டொமேட்டோ ஒரு டொமேட்டோ போதும்ல? தேவையில்லை, அவ்வளோலாம் தேவையில்லை. அவ்வளோ வேணாமா? அவ்வளோ, அரை அரை தக்காளி போதும். ஆ, அவ்வளோதான், ஓகே. நல்லா வதங்கணும், நல்லா வதக்குங்க. நல்லா சூப்பராக, நான்லாம் வந்துட்டு இப்போவும் பேச்சுலர் தான். ஓகே, இது நல்லா வந்துட்டு டாஸ் பண்ணியாச்சு. ஆமா, வேற
அடுத்து சிக்கன் பவுடர். சிக்கன் பவுடர், மஞ்சத்தூள் போட்டாச்சு, அரை அந்த ஸ்பூனோட அந்த லைட்டா மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு இதுல ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதுவா பச்சை மிளகாவா? பச்சை மிளகா. வெரி குட். தேவையான அளவு, அதாவது ஒரு பச்சை மிளகாவை சாப்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறாங்க. உப்பு இந்த சால்ட் போடும்போது நான் சொல்கிறது நம்ம செய்யணும். அப்புறம் அதுதான் முறை. சரி, இப்படி வைங்கய்யா, இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்க. அவ்வளோதான், என்ன பிடிச்சிட்டீங்க. இப்போ சால்ட் எடுத்து போடுங்க பார்ப்போம் லைட்டாக. அப்படி இப்படி அவ்வளோதானா? சூப்பர். ஸோ வந்துட்டு சால்ட்டு எப்பவுமே நீங்கள் வந்துட்டு இப்படி தான் போடணும். வெரி குட். ஈஸி, ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரேவி ஆட் பண்ணிடலாமா? கிரேவியா? மட்டன், மட்டன் கிரேவி வீட்டில் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மட்டன் கிரேவி மாதிரி நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம். மட்டன் குழம்பு. இப்போ இந்த மட்டன் குழம்பு நீங்கள் வந்து சொல்லிங்களா, இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஸ்டைல்ல இப்ப நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஓகேங்களா? நீங்க சொல்லுங்க இந்த மட்டன் குழம்பு வந்துட்டு எப்படி செய்யணும், செய்ய தேவையான பொருட்கள் எவ்வளவு வந்துட்டு ஆட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ணணும். வதக்குற அளவுக்கு தான் ஆயில், பட்டை கிராம்பு தேவையான அளவு, ஒரு கிலோ கறிக்கு ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் தக்காளி, உப்பு தேவையான அளவு, 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், சம அளவுல ஜீரகத்தூளும் சொம்புத்தூளும், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லி, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஓகே. அதுக்கப்புறம் லைட்டா தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். குழம்பணும் கொஞ்சம் இது தேவைன்னா, நம்ம வந்து வீட்டுல சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊத்துவாங்க, சில பேர் தேங்காய் இல்லாமையும் சமைப்பாங்க. ஓகே, தேங்காய் ஊத்துனா கிரேவியா கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மட்டன் குழம்புக்கு செய்ய தேவையான பொருட்களும் இவ்வளோதான் வந்துட்டு ஆட் பண்ணோம். அது வந்துட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மட்டன் குழம்பு ரெடி. ஐயா, இது வெறும் மட்டன் குழம்புல மட்டும்தான் செய்யணுமா? மட்டன் குழம்புலையும் செய்யலாம், சிக்கன் குழம்புலையும் செய்யலாம், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் குழம்புலையும் செய்யலாம், இறால்லையும் செய்யலாம். ஆனால் சுவை வந்து மட்டன் குழம்புல செஞ்சால் சுவை. சரிங்க, இப்போ வந்துட்டு இது எவ்வளோ ஆட் பண்ணணும்? ஒரு எவ்வளோ கரண்டி? 2 கரண்டி ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 2 கரண்டி அந்த மட்டன் குழம்பு வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, போதுமா? சூப்பரா. ஆனால் இது எல்லாமே போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் போட வேண்டியது பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் தான். ஓகே, அதை டிஷ் எடுத்துக்கிட்டு கூட நம்ம போடலாம். டிஷ் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பர். ஸோ முட்டை மாஸ் ரெடி ஆகிவிட்டது. அதாவது வந்துட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு அந்த டாப்பிங்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா, கொத்தமல்லி தலையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெப்பருமா, பெப்பர் தூள், பெப்பர் தூள். இது ஏன் வந்துட்டு இல்லை கடைசியில் ஆட் பண்ணால், அது டாஸ் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணலாம்ல? இல்லை, அது வேற இது, இது அது மாதிரி இதோட டச் பண்ணி சாப்பிடையில தான் அதோட சுவை அதிகம், சுவையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சூப்பரே, அப்படியே போடுங்க. கொத்தமல்லி, கொத்தமல்லி, இன்னைக்கு என் கையில வந்துட்டு இந்த டிஷ் சாதாரண மாஸ் கிடையாது, இட்ஸ் முட்டை மாஸ். ஸோ புதுக்கோட்டையில வந்துட்டு இதுதான் சிக்னேச்சர் டிஷ், இதுதான் வந்துட்டு மாஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஸோ இந்த மாஸோட வரலாறே தெரியாம தான் எல்லாம் ரொம்ப பேர் எல்லாம் மாஸ் மாஸ்ன்னு சொன்னாங்க. நான் சொன்னதுதான் அதுக்கு வரலாறு, அதுதான் வரலாறு. எளிமையான மக்களும் ஏழ்மையான மக்களும் வாங்கிக்க சாப்பிடக்கூடிய டிஷ் தான் இந்த முட்டை மாஸ். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு மாசம் நம்ம வந்துட்டு இதை சாப்பிட போறோம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நான் வந்து சொல்ல போறேன். நீங்க சொல்லணும். எஸ், டெஃபினட்லி சொல்லணும் மக்களுக்கு. உண்மையை சொல்றேன், மறக்காம இந்த டிஷ்ஷை நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டில் வந்துட்டு சமைச்சு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு டேஸ்ட். வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். கம் ஆன், சாப்பிடலாமா? நிச்சயமா வாங்க. அப்போ ஸோ மேடம் மக்களே, இனி நம்ம வந்துட்டு இந்த முட்டை மாசை வேற லெவலில் வந்துட்டு சமைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ண போறோம், நல்லா சாப்பிட போறோம். ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்றேன். சரி, நீங்க சமைச்சிருக்கீங்க, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நான் சர்வ் பண்ணிட்டேன், இப்போ நானும் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகேயா? ஓகே, நல்லா வேற லெவலில் சாப்பிட போறோம். சரி, இப்போ உங்க கையால் அந்த பப்ஸை நீங்க வந்துட்டு எடுத்து வைங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு உங்க ஹோட்டல்ல வந்து செதுக்கும் போது நாங்க வந்துட்டு வெளியே ஒன்னு பார்த்தோம், ஒரு போர்டுல வந்துட்டு ஒன்னு நீங்க வந்து போட்டிருந்தீங்க. முழு சாப்பாடுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு வந்து போட்டீங்க, அரை சாப்பாடுக்கு வந்துட்டு இவ்வளோ ரேட் அப்படின்னு வந்து போட்டீங்க, அதுக்கப்புறம் கால் சாப்பாடுக்கு வந்துட்டு இவ்வளோ ரேட்டு. எனக்கு அது சுத்தமா புரியவே இல்லை. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாக்குறேன்.
அது என்ன இவ்வளோ வெரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது கான்செப்ட்? அப்போ நல்லா சாப்பிடக்கூடியவங்கள்ட்ட அந்த 100 ரூபா அந்த ஒரு சாப்பாடுங்கிறத நம்ம வாங்கிக்கலாங்க ஐயா. சரி, வயதானவங்கள்ட்ட அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. முடியாது, அவங்க அதில் அளவு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது போதுமானது. அவங்கக்கிட்டையும் அந்த பேமெண்ட்டை நம்ம வாங்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு அரை சாப்பாடு. அது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஏதாவது பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு அதுவும் முடியாது. கொஞ்சமாக சாப்பிடணுங்கிறவங்கள்ட்ட அது கால் சாப்பாடு, அது 40 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். எல்லா தரப்பு மக்களையும் உள்ளே கொண்டுட்டு வரணுங்கிறது ஒன்று. இதில் மனிதநேயம் இருக்கணும் முதல்ல. இந்த உணவுத் தொழிலில் ஏதோ வந்துட்டாங்க, ஏதோ சாப்பிட்டாங்க, வெளியில் போகையில் அவங்க மனசு வயிறு நிறைய உள்ள மனசு நிறைஞ்சு போகணும். ஆஹா, இந்த தொழிலுக்கு என்னன்னா, ஒரு வணிகன் வாடிக்கையாளரை தற்காலிகமாக ஏமாற்ற நினைத்தால் வணிகர்கள் நிரந்தரமாக ஏமாற்றப்படுவார். கரெக்ட். இதுதான் நம்மளுடைய மூல தந்திரம். இது எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி. அந்த வாசகம் தான் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி. அதுதான் எங்களோட தொழிலோட வெற்றியின் ரகசியம். வேற லெவல். ஸோ இதுதான் வந்துட்டு, இந்த மனசு தான் வந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப சாப்பாடுல கூட வந்துட்டு பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்னு சொல்றீங்களே, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு ஒரு விவசாயி. இயற்கை விவசாயி. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு இங்க வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் எல்லாம். அப்போ உங்களுக்கு வந்து டெஃபினட்டா அது தெரியும், அந்த வேல்யூ, ஒரு சாப்பாடோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தான் வந்துட்டு புதுக்கோட்டைக்கு வந்து நம்ம பழனி அப்பா மெஸ்ஸுக்கும் வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷை நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா, எப்படி இருக்குன்றத சொல்லிடலாமா? ஓகே. நாங்கள் அன்பு கொடுக்குற மக்களுக்கு வந்துட்டு எப்பவுமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் வாய் நான் வந்துட்டு கொடுப்பேன். இப்போ என் கையில் இருக்கிற இந்த வாய் இருக்கலாம், அதை நான் போடவே இல்லை. இது எதுக்கு தெரியுமா? இது உங்களுக்காக. இந்தாங்க சாப்பிடுங்க. தானுங்க. ஓகே, சூப்பர். ஸோ வந்துட்டு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. இது இப்போ அவங்க சாப்பிடணும் அவங்களுக்காக. செம்மையாக இருக்கு. அதே சமயத்தில் வந்துட்டு அந்த மசாலா ஊறி இருக்குல்ல, அந்த முட்டை இதில் அல்டிமேட்டாக இருக்கு. சூப்பர் ஐயா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் அந்த ஃபுட்டை பற்றி சொன்னதுக்கும், உங்களோட நேரத்தில் அந்த ஃபுட்டை பற்றி சொன்னது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த முட்டை மாஸ் சொல்லி கொடுத்ததுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, ஸோ மாதிரி மக்களே, இதே மாதிரி வேற ஒரு பாரம்பரியமான ஒரு உணவில் நாங்கள் வந்துட்டு சந்திக்கிறோம். திஸ் நிக்கி சைனிங் ஆஃப். அப்படியே டாடா பாய் சீ சொல்லுங்க. சந்திவியான நேயர்கள் அனைவருக்கும் பாய் பாய் பாய். இது சூப்பர் சமையல்.